சக்தி சங்கமம் மகளிர் மாநாடு வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அய்யங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் நடைபெறவுள்ளதாக சக்தி சங்கமம் மகளிர் மாநாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், சமர்ப்பண சேவை மையம் அறக்கட்டளை மற்றும் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்தும் சக்தி சங்கம மகளிர் மாநாடு பெண்களுக்கு பெண்களால் பெண்களின் மாநாடாக நடைபெறவுள்ளது என்றும், நாடு முழுவதும் 220 மாநாடுகள் நடைபெற்றுள்ளது என்றும், 3 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இந்த மாநாடுகளில் கலந்து கொண்டுள்ளனர் என்றும், தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடந்த மாநாடுகளில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் பாரதத்தில் பெண்மை பற்றிய கண்ணோட்டம், பெண்களின் சவால்களும் தீர்வுகளும் மற்றும் பாரதத்தின் வளர்ச்சியில் பெண்கள் பங்கு என்ற தலைப்புகளில் கலந்துரையாடல் மற்றும் சொற்பொழிவுகள் நடைபெறவுள்ளதாக கூறிய அவர்கள், புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள மாநாட்டின் வரவேற்பு குழு சந்திப்பு ஹோட்டல் கிரீன் பேலஸில் முன்னதாக நடைபெற்றது. பல்வேறு துறைகளை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இதில் பங்கெடுத்தனர். வரவேற்பு குழு தலைவராக பவானி மற்றும் திருமதி பவானி ரவிக்குமார், வரவேற்பு குழு பொதுச் செயலாளராக ஜெயலட்சுமி, வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளராக ஜெயந்தி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் சக்தி சங்கமம் மகளிர் மாநாடு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அய்யங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் நடைபெறவுள்ளது என்றும், இதில் 3000க்கும் மேற்பட்டோர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனா்.